எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எள்ளு உருண்டை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் க்யூட் லைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் நிறையா எள்ளோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் நான் 100 கிராம் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளை சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளில் தான் வந்து சத்து வந்து அதிகம். ஸோ நீங்கள் வந்து கருப்பு எள்ளை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தோல் இருக்குல்ல, எள்ளோட தோல், அதில் வந்து நிறைய சத்து இருக்குது. அதை நீக்கின எள்ளை யூஸ் பண்ணுறத விட அப்படியே நம்ம எப்போதும் இயற்கையாக கிடைக்கும் இல்லையா, அந்த எள்ளை யூஸ் பண்ணுறதுல சத்து அதிகம். இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிசிஓடி இருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட பீரியட்ஸ் நாட்கள் 1 to 5 டேஸில் வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போது நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 50 கிராம் அளவுக்கு வெல்லத்தை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லத்தை வந்து ஒரு அடி அடித்து கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து அது நல்லா தூளாக ஆயிடுச்சு. இப்போது இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா எள்ளு, அதை வந்து சேர்த்துக்கலாம். எள்ளை வந்து 1 நிமிஷம் வறுத்தா போதும், அதுவே வந்து படபடன் சத்தத்தோடு வெடிக்கும். அப்போவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போது ரெண்டையும் சேர்த்தாச்சு, சேர்த்து அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் அதில் லம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போக்குறதுக்கு நம்ம இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க, நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையோட அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சர்க்கரையை வந்து கொஞ்சமாக நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளு உருண்டை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தியை வந்து இது வந்து அதிகப்படுத்துறதுக்கு உதவும். அதுக்கப்புறம் இந்த எள்ளில் வந்து அதிகமாக ஃபைபர் இருக்குது. பி விட்டமின்ஸ், அதோட வெரைட்டிஸ் எல்லாமே இதில் நிறையா இருக்குது. போன் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு உற்பத்தி ஆகிற ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஹார்மோனை வந்து நல்லா உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து இது உதவும். தைராய்டு சுரப்பு இருக்குல்ல, அதோட மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து செலினியம் அப்படிங்கிற ஒரு பொருள் தேவை. அது வந்து இந்த தோல் உள்ள எள்ளில் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம இந்த எள்ளை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இதை வந்து எள்ளு துவையல் இல்லை எள்ளு சட்னி இல்லை எள்ளு சாதம் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் நம்ம இந்த எள்ளை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வர்ற எல்லா வியாதிகளையும் சரிப்படுத்துறதுக்கு இந்த எள்ளு உருண்டை உதவுது. இந்த எள்ளு உருண்டையில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து கால்சியமும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. இதை வந்து மூட்டு வலி இருக்கவங்க வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மூட்டு வலி வந்து குணமாயிரும். 2 மாதம் தொடர்ந்து எடுத்தாங்கன்னா அவங்களோட மூட்டு வலி வந்து குணமாகிறதுக்கு உதவும். இது சர்க்கரையும் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கூட நம்ம சீக்கிரமே செஞ்சிடலாம். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.